வெற்றிடை புதின பக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்குமாறு கோரியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. படகு கவிழ்ந்ததில் மூன்று பெண்கள் மாயம். இலங்கையில் வங்கிகள் எடுத்துள்ள நடவடிக்கை. மர்மமான முறையில் மரணமடைந்த 15 வயது சிறுமி. கம்போடியாவுக்கு வந்து இறங்கினார் அமெரிக்க ஜனாதிபதி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இலங்கையின் தூதரக சேவையில் பணியொன்றை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக தெரிய வருகிறது. தன்னை ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்குமாறு அரசாங்கத்தின் முக்கியஸ்தரிடம் அண்மையில் அவர் கோரிக்கை விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியின் பதிவிடம் மற்றும் அலுவலகம் என்பன அமெரிக்காவின் நியூயோர்க்கில் அமைந்துள்ளன. ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதியாக கோட்டாபய ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டால் அவருக்கு மீண்டும் அமெரிக்கா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். கோட்டாபய ராஜபக்ஷவின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் அமெரிக்க பிரஜைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய வெவ மகாவலி கடகார வாவியில் படகு சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 3 பெண்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த படகில் 8 பேர் பயணித்த நிலையில் அதில் 5 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். காணாமல் போன பெண்களை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் வங்கிகளில் கடன் பெற காத்திருப்போருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து பொது மற்றும் தனியார் வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி வீதத்தை மேலும் 4% உயர்த்தியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் சில வங்கிகளின் கடன் வட்டி வீதம் 32% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பொது வங்கிகளோடு ஒப்பிடுகையில் சில தனியார் வங்கிகளின் கடன் வட்டி விகிதம் குறைவாக உள்ள போதும் கடன் பெறுவதற்கான நிபந்தனைகளை கடுமையாக்கியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நேற்று காலை கம்பகா பொது வைத்திய சாலைக்கு அடையாளம் தெரியாத நபரொருவர் சிறுமியொருவரை அழைத்து வந்த நிலையில் வைத்தியர்கள் பரிசோதித்த போது 15 வயதுடைய சிறுமி ஏற்கனவே உயிரிழந்திருந்தமை தெரிய வந்தது. பின்னர் சிறுமியை அழைத்து வந்த நபர் சிறுமியின் பெற்றோருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தகவல் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் சிறுமி வெயக்கொடையில் வசிக்கும் குறித்த நபரோடு தானாக முன்வந்து வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுமியின் தந்தையே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆசியான் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி கம்போடியாவுக்கு வந்து இறங்கியிருக்கிறார். ஆசியான் மாநாடு கம்போடியாவில் நடக்கிறது. 10 நாடுகளின் தலைவர்கள் பங்கு பெற்று வந்த மாநாட்டில் அவர்களை சந்தித்து அமெரிக்காவுக்கும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளும் நோக்கோடு ஜனாதிபதி ஜோ பைடன் சனிக்கிழமை அன்று சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறார். அமெரிக்காவுடன் நெருக்கமாகிக் கொள்ளும் நோக்கத்துடனேயே ஜோ பைடனின் விஜயம் அமைந்திருக்கிறது. சில தென்கிழக்காசிய நாடுகளுடனான மனக்கசப்புகளை குறைத்துக் கொள்ளல், அந்த நாடுகளுக்கு அமெரிக்காவுடன் மேலதிக வர்த்தக உறவுகளை வழங்குதல், தென் சீன கடலில் அவர்களுக்கான பாதுகாப்பு உறவை ஏற்படுத்திக் கொள்ளல் ஆகியவை அமெரிக்காவின் திட்டங்களாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.